வணக்கம். நாம் இந்த பதிவில் நம்ம செடிகளில் வர எறும்புகளை எப்படி தடுக்கிறங்கிறதாங்க பார்க்க போகிறோம். செடியில் எறும்பு வந்தால் என்ன பிரச்சனை, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னு நினச்சிங்கன்னா, சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த செடிகள் பார்த்திங்கன்னா சும்மா ஒன்று ரெண்டு எறும்பு தான் இருக்குங்க. அப்படி இருக்கவங்க வந்து இதை நினைக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனாங்க, உங்கள் செடியில் எங்காவது சின்ன பூச்சி, அதாவது மாவு பூச்சி மாதிரி இருந்ததுன்னா இந்த எறும்பு என்ன பண்ணுன்னா அதை கொண்டாந்து எல்லா பக்கையும் பரப்பி விட்டுருங்க. அதனால தான் வந்து செடிகளில் எறும்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம உடனே பார்த்து அதை வந்து அழிச்சிடணுங்க, இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. இந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன்னு பார்த்திங்கன்னா அது வந்து இந்த வினிகர் தாங்க. நீங்கள் இந்த வினிகரை ஒரு முடி எடுத்து அதை வந்து நீங்கள் ஒரு மக்கு தண்ணியில் கலந்து நீங்கள் இந்த செடிகளுக்கு வந்து தெளிக்கணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வினிகரை நேரடியாக பயன்படுத்தக்கூடாதுங்க, ஏன்னா செடி வந்து அழுகி செத்துடுங்க. அதனால் வந்து நாம் அந்த வினிகரை நேரடியாக பயன்படுத்தக்கூடாதுங்க. நம்ம ஸ்ப்ரே மெத்தட் மூலியமாக தான் வந்து இதுக்கு வந்து செடிகளுக்கு தெளிக்கணுங்க. நீங்கள் இப்படி நீங்கள் வீட்டில் வளர்க்குற செடிகளுக்கு தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளில் இருக்க எறும்புகள் வந்து கட்டுக்குள் வருங்க. இது வந்து டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தாங்க. நான் உங்களுக்கு எப்பவுமே என் செடி பக்கத்தில் வரக்கூடாது, நான் அதை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அந்த செடிக்கு வந்து எறும்பு வந்து வருதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட இயற்கையான முறையிலேயே வந்து நாம் அந்த எறும்புகளை விரட்டலாங்க. அதுக்கு ஒரு இயற்கை வைத்தியம் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற இந்த மஞ்சளும் பட்டையும் தாங்க. இது வந்து லவங்கப்பட்டை தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம அளவில் எடுத்துக்கோங்க. மஞ்சள் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி செடிகளுக்கு நீங்கள் போடும்போது மஞ்சள் மட்டும் அதிகமாகிருச்சு அப்படின்னிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த செடி வந்து மஞ்சளாக மாறி கொஞ்சம் அது அழியிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக பயன்படுத்துங்க. பட்டையாகட்டும் ரெண்டையுமே இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. செடியில் எங்கே எறும்பு இருக்கோ அந்த பகுதிகளில் செடிகளை சுற்றி இந்த மாதிரி தூவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எறும்போட வருகை வந்து குறைஞ்சிடுங்க, அது எறும்பும் வந்து அழிஞ்சிடுங்க. இந்த பட்டையை வந்து அதிலிருந்து வர வாசனையினால் அந்த எறும்புகள் வந்து செடிக்கு வராதுன்னு ஆராய்ச்சியிலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு எறும்பு தொல்லை வரவே வராதுங்க. நீங்கள் இதை வந்து மாதம் ஒரு முறை அந்த மாதிரி பயன்படுத்தினாலே போதுங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு எறும்புகள் வராதுங்க. இந்த மாதிரி நல்ல பதிவுகளை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.